ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் பயங்கரமான ஃபேமஸான 5 சீரியல் கில்லர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் கடைசியாக பார்க்க போகிற நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிற சீரியல் கில்லர் யாருன்னா ஐலின் வார்னர். அமெரிக்காவில் ஃப்ளோரிடான்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தொடர்ந்து மர்மமான முறையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு 7 கொலைகள் நடந்திருக்கு. அந்த 7 கொலைகள்லையும் கிடைக்கப்பட்ட சடலங்கள் ஆண்களாக இருந்தது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் 50 வயது நிறைஞ்சவங்களாகவும் ஒவ்வொருத்தரும் போலீஸ், ஜட்ஜ், கான்ட்ராக்டர்னு ஒரு உயர்ந்த பதவி உள்ளவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதுவும் இந்த 7 கொலைகளையும் செஞ்ச சீரியல் கில்லர் ஒரு பெண், ஆலின் வார்னர்ஸ். ஆலின் வார்னர்ஸோட சின்ன வயசில் ஏற்பட்ட கசப்பான நினைவுகளும் ஆண்கள் மேலே கொண்ட வெறுப்புமே இவங்க சீரியல் கில்லர் ஆனதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டாலும், பொதுமக்களும் ஆலின் வார்னர்ஸ் அவங்க தற்காப்புக்காக 7 பேரை கொலை பண்ணது தப்பில்லைன்னு இவங்க பக்கம் நின்னாலும் இவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அதுவும் இவங்களோட மரண தண்டனையை இவங்களே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஃபைனலாக ஆலின் வார்னர்ஸ்க்கு 2002 அக்டோபர் 9 தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. டாக்டர் டெத். ஹரோல்ட் ஷிப்மேன், இவர் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர். இவரை தான் எல்லாரும் டாக்டர் டெத்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இவர் அவரோட பேஷண்ட்கள்லேயே 250 மேலான விக்டீம்ஸை எவிடென்ஸே இல்லாமல் கொண்டிருக்காராம். அதுவும் எல்லாரும் 41 97 வயதாகிய வயசான பெண்கள் தானாம். இவர் திருமணமாகி 3 குழந்தைகள்னு ஒரு நார்மலான லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. நிறைய குடும்பங்களோட ஃபேமிலி டாக்டராகவும் இருந்திருக்காரு. 1998 இவர் ட்ரீட் பண்ண 1 hourலயே ஒரு பேஷண்ட் இறந்துட்டதுனால சந்தேகப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால செஞ்ச இன்வெஸ்டிகேஷன்ல இவர் செய்த கொலைகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. டயாமோஃபின் அப்படிங்கிற ஒரு மெடிசினை இன்ஜெக்ட் பண்ணித்தான் இவர் இந்த கொலைகளை செஞ்சிருக்காரு. இவர் இந்த மாதிரி ஏன் செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க. இவருடைய அம்மா லங் கேன்சர் டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சில லோக்கல் டாக்டர்ஸ் கிட்ட இந்த மோஃபின் அப்படிங்கிற பெயின் கில்லரை தினமும் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அதனாலேயே அவங்க இவரோட 11 வயதிலேயே இறந்தும் போயிட்டாங்களாம். இதுக்கப்புறமா தான் இவர் டாக்டர் ஆகணும்னு முடிவெடுத்திருக்காரு. பேஷண்ட்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக இல்லை, கொல்லணுன்றதுக்காக. ஆனால் இவரோட குற்றங்கள் ஒன்றையும் இவர் செய்ததை ஒத்துக்கலை. கடைசியாக ஹரோல்ட் ஷிப்மேனோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் டாக்டர் டெத் 2004 அவருடைய 57 வயசில் சூசைட் பண்ணி இருந்துட்டார். எட் எட்வர்ட். இவரை தான் எட் எட்வர்ட். இவர் ஒரு காலத்தில் பயங்கரமான திருடனாகவும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா திரும்பி சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்காரு. இவரை யாரு பார்த்தாலும் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான திருடனாக இருந்தாருன்னு யாராலேயுமே நம்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு நார்மலான பர்சன் மாதிரி இவரோட தோற்றம் இருக்குமா. இவர் புக் ரைட்டராகவும் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணியும் இருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் கிரிமினல் கிட்ட இருந்து எப்படி இலகுவாக தப்பிக்கலாம்னு மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பார்க்க நார்மலான பர்சனாக இருந்த இவருக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இவர் ஊருக்கு நல்லவராக இருந்தாலும் வீட்டில் ஒரு அக்ரெசிவான, அப்யூசிவான, நிறைய பொய் சொல்லக்கூடிய ஆளாக இருந்திருக்காரு. அண்ட் திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் ஃபேமிலியோட வேறு இடத்துக்கு ஷிஃப்ட்டும் ஆகிடுவாராம். எட்வர்டோட இந்த நடவடிக்கையால் சந்தேகப்பட்ட இவரோட 2வது பொண்ணு இவரை பற்றி போலீஸ்கிட்ட கொடுத்த தகவலின்படி இவர் ஒரு சீரியல் கில்லர்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர் தன்னோட சொந்த வளர்ப்பு மகனையே இன்சூரன்ஸ் மணிக்காக கொன்னதாகவும் தெரிய வந்திருக்கு. 1960 1970 வரைக்கும் நார்த் கலிஃபோர்னியாவில் கொல்லப்பட்ட 37 பேர் கொலை செஞ்ச ஜோடியக் கில்லர் இவரா கூட இருக்கலாம்னு மக்கள் சந்தேகப்பட்டாலும் இவர் செய்ததை 2 கொலை குற்றங்களை மட்டுமே வெளியே சொல்லியிருக்காரு. இவர் செய்த கொலைகள் எத்தனைன்னு இவரை தவிர வேற யாருக்குமே தெரியாதாம். இறுதியா இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாலும் இவர் சுகவீனம் காரணமாக இறந்துட்டாராம். ஜெஃப்ரி டேமர். இவரை பற்றியும் இவரோட குலைகளை பற்றியும் பேசணும்னா அதுக்கு வேறையே ஒரு வீடியோவே பண்ணலாம். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த ஜெஃப்ரி டேமர். இவரோட சைல்ட்ஹுட் எல்லா குழந்தைகளை போல நார்மலாக இருந்தாலும் டேமர் சின்ன வயசுல இருந்தே தனிமையில் இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. இவருடைய சைல்ட்ஹுட் ஹாபியும் கொஞ்சம் வியர்டாகவே இருந்திருக்கு. இறந்த விலங்குகளோட உடம்பை வெட்டி பார்க்குறதும் இறந்த விலங்குகளோட எலும்புகளை கலெக்ட் பண்ணுறதும் இவரோட ஹாபியாம். டேமரோட பருவ வயதில் இவருக்கு சேம் செக்ஸ் அட்ராக்ஷனும் இருந்திருக்கு. பயங்கரமான குடிப்பழக்கத்துக்குள்ளான டேமர் 1978 அவரோட 18 வயதிலேயே முதல் கொலையை பண்ணி அந்த போடையை மறைச்சிருந்திருக்காரு. பல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதா சொல்லி இவர் நிறைய முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. டேமர் ஆண்களை ஏமாற்றி அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்து போதைக்குள்ளாக்கி மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவங்களோட நெருக்கமாக இருந்து அதுக்கப்புறமா கொலை செஞ்சிருக்காரு. அதோட மட்டும் நிறுத்திக்காமல் அந்த உடல்களை தன்னோட வச்சுக்கணுன்றதுக்காக பல டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காராம்.
ஆண்களை கொலை செஞ்சு அந்த உடல்களை அறுத்து பாடி பார்ட்ஸை ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்ருக்காரு. டாமரோட விக்டிம் ஒருத்தர் தப்பிச்சதுனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாராம். இவரோட வீட்டில் போலீஸ் செக் பண்ணப்போ ஃப்ரீசர் நிறைய வெட்டப்பட்ட பொடி பார்ட்ஸும் மனித தலைகளும் 7 மண்டையோடைகளும் இருந்திருக்கு. அண்ட் போலரைட் கேமரால கொலை செய்ததுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்ட விக்டிம்களை எடுத்த போட்டோக்களும் இருந்திருக்கு. ஒரு வருடத்துல மட்டுமே மொத்தமா 15 ஆண்களை கொலை செய்த குற்றத்துக்காக 1000 வருடங்களுக்கு மேல் சிறையில இருக்கணும்னு தண்டனை வழங்கப்பட்டாலும் சிறை கைதிகளால தாக்கப்பட்டு இறந்துட்டாராம் டெட் பண்டி. அடுத்ததை பார்க்க போகிற சீரியல் கில்லர் தான் அமெரிக்காவையே பயங்காட்டிய ரொம்பவும் ஆபத்தான சீரியல் கில்லர். டெட் பண்டி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸோர்டரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. டெட் பண்டி பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமான ஸ்மார்ட்டான நபர். இவரோட இந்த தோற்றத்தை வச்சு தனியாக இருக்கிற பெண்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி ஏமாற்றி தன்னோட வலையில விட வச்சு தனியாக கூட்டிகிட்டு போய் தலையில் அடித்து கற்பழித்து கொலை செஞ்சுருக்காரு. அதோடு நிற்காமல் உடலில் இருந்து தலையை மட்டும் வெட்டி ஒரு ட்ராஃபி மாதிரி சேகரிச்சும் இருந்திருக்காராம். இறந்த உடல்களை டீகம்போஸ் ஆகும் வரைக்கும் பிணங்களோடு உடல் உறவு வச்சுக்கிற பழக்கம் கொண்ட நபர். இவர் செய்த கொலைகள் சுமார் 100 மேலே இருக்குமா. போலீஸார் இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தப்பிச்சு ஓடி ஒரு 12 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமா மீண்டும் கைது செய்யப்பட்ட டெட் பண்டி 1989 ஜனவரி 24 கரண்ட் ஷாக் கொடுக்கப்பட்டு அவருடைய 42 வயசுல இறந்தும் போயிட்டாராம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.